திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் கனவிலேயே வளம் வருவதாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி விமர்சித்துள்ளார். பெண்களை இழிவாக பேசிய ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக சார்பில் பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், வளர்மதி, சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி, ஜெயலலிதா பேரவை சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக தான் என விமர்சித்தார். ஊழலுக்காக ஒரு அரசு கலைக்கப்பட்டது என்று சொன்னால் அது திமுக ஆட்சிதான். ஊழலுக்காக ஒரு அரசு கலைக்கப்பட்டது திமுக ஆட்சியிலேதான். நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நீங்க ஊழலே பண்ணியா? திமுக காரன் ஊழலே பண்ணியா? உங்க ஊழல் தெரியாதா? நாட்டு மக்களுக்கு தெரியுமே, நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியுமே. வீராண திட்டத்திலிருந்து எல்லாம் தொடங்கி பார்த்தீங்கன்னா டூஜி நடத்தி இருக்கேன். தட்டி பார்த்தா தூசி ரொம்ப வரும், தட்டி பார்த்தா அழுக்கு ரொம்ப வரும். தயவு செய்து நிறுத்திக்கங்க, தயவு செய்து நிறுத்திக்கங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். மணிரேகளுக்கு கனமில்லை, நாங்கள் மணியில பயப்படணுன்ற அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், ஸ்டாலின் எப்போதும் முதலமைச்சராக முடியாது என அதிமுகவினர் கூறினால் கோபப்படும் ஸ்டாலின், அவரது சகோதரர் மு க அழகிரி கூறியதற்கு இதுவரை பதிலளிக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். அண்ணா போய் என்ன சொல்றாங்க, அருமையான ஜோசியம் சொல்லிருக்கிறார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னா ஸ்டாலின் கோபம் வருது, இளங்கோவன் சொன்னா கோபம் வருது. ஆனா கூட பிறந்த அண்ணன், தொப்புள் கொடி சொந்த அண்ணன், ஏழை ஏழை ஜென்ம எடுத்தாலும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரவே முடியாது. அவரு சொல்லியிருக்கிறாரு, அவரு சொல்லியிருக்காரு, போய் பேசுறவரே.